மாண்பு புரட்சி தலைவர், மாண்பு இதய தெய்வம் அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி, மாண்பு எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வர் கழக இணைய ஒருங்கிணைப்பாளர் சேலத்து சிங்கவண்ணன் எடப்பாடியார் அவர்களையும், மாண்பு எதிர்கட்சி துணைத் தலைவரும் கழக ஒருங்கிணைப்பாளர் தென்பாண்டி சிங்கவண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும், எங்கள் மண்ணின் மைந்தர், எதையும் தாங்கும் இதயம், என்னை இந்த அவைக்கு இரண்டாவது முறையாக அழைத்து வந்த என் உயிரினும் மேலான எதிர்கட்சி கொறடா மாண்பு அன்பு சகோதரர் வேலுமணி அவர்கள், கேள்வி நேரத்தில் நீங்க வந்து இல்ல, நீங்க டிபேட்ல பேசும்போது மானிய கோரிக்கையில பேசும்போது எல்லா இதுகளையும் சொல்லுங்க, நீங்க தவறு இல்ல, கேள்வி மட்டும் கேளுங்க. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள், எல்லாரும் பேசுறவங்களோ தலைவர் துணைத் தலைவரை ஆராய்ச்சி சொல்றாங்க. இப்பதான் ஒருத்தர் கொரோனாவை சொல்றாரு, பாவம் விடுங்க சார், வரட்டும் கொரோனா. ஒரு கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்றாரு, மாமியா உடைத்தாலும் மருமகள் உடைத்தால் பொங்கொடை என்பது போல், யாரோ உடைத்தாலும் சரி, தயவு செய்து அங்க இருக்கும் மக்களுக்காக நீங்கள் அந்த லிப்ட் வசதியாச்சு செய்து கொடுக்கும்படி மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு விடைபெறுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேள்வி நேரத்தில் குற்றச்சாட்டு வேண்டாம் என்பதால் அடக்கி வாசிக்கின்றோம், நிறைய சொல்லலாம். மாண்புமிகு உறுப்பினர் திரு அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள், மாண்புமிகு இந்து சபை மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் வட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலுக்கு கம்பி வட ஊர்தி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுவாக அந்த பகுதி வாழ் மக்களிடையே இருந்து வருகிறது. அதற்கு பொதுப்பணித்துறையினால் மண் பரிசோதனை செய்யப்பட்ட போது அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று அறிக்கை தரப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அர்ஜுனன் அவர்கள், மாண்புமிகு புரட்சி தலைவர், மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வர் கழக இணைய ஒருங்கிணைப்பாளர் சேலத்து சிங்கவண்ணன் எடப்பாடியார் அவர்களையும், மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவரும் கழக ஒருங்கிணைப்பாளர் தென்பாண்டி சிங்கவண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும், எங்கள் மண்ணின் மைந்தர், எதையும் தாங்கும் இதயம், என்னை இந்த அவைக்கு இரண்டாவது முறையாக அழைத்து வந்த என் உயிரினும் மேலான எதிர்கட்சி கொறடா மாண்புமிகு அன்பு சகோதரர் வேலுமணி அவர்கள், கேள்வி நேரத்தில் நீங்க வந்து இல்ல, நீங்க டிபேட்ல பேசும்போது மானிய கோரிக்கையில பேசும்போது எல்லா இதுகளையும் சொல்லுங்க, நீங்க தவறு இல்ல, கேள்வி மட்டும் கேளுங்க. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள், எல்லாரும் பேசுறவங்களோ தலைவர் துணைத் தலைவரை ஆராய்ச்சி சொல்றாங்க, இப்பதான் ஒருத்தர் கொரோனாவை சொல்றாரு, பாவம் விடுங்க சார், வரட்டும் கொரோனா. அர்ஜுனன் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களையும் வணங்கி, கோவை வடக்கு தொகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மருதமலை முருகன் கோவிலுக்கு பக்தர்களின் வசதிக்காக அங்கு ரோப் கார் அமைக்கப்படுமா என்று தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், கம்பிவட ஊர்தி இல்லை என்றவுடன் ரோப்காரை நீங்கள் கேட்பீர்கள் என்று தெரிந்துதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பணித்து கடந்த ஆண்டு 30/12/21 அன்று நேரடியாக அந்த திருக்கோயிலுக்கு கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு திருக்கோயிலின் கீழே இருந்து வருகின்ற மலைப்பாதை முடிவுற்றவுடன் சுமார் 20.4 மீட்டர் கொண்ட 100 படிக்கட்டுகளை ஏறி தரிசனம் செய்வதற்கு சிரமமாக இருப்பதை அறிந்து உடனடியாக 11 பேர்கள் கொண்ட ஒரு வல்லுநர் குழுவை நியமித்து அதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து சுமார் 3,36,85,000 ரூபாய் செலவில் அதற்கு மின் தூக்கிக்கு அனுமதி அளித்த தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த மாதத்திற்குள்ளாக அந்த பணியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் காணொலியிலே துவக்கி வைப்பதற்காக உறுதி தந்திருக்கின்றார். கேளாததையும் கேட்பதையும் தருகின்ற முதலமைச்சர் என்பதற்கு இது ஒரு சான்று. மாண்புமிகு உறுப்பினர் அர்ஜுனன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சாத்தியக்கூறு இல்லை என்று கூறிவிட்டார்.
ஆறு படைகளுக்கு அடுத்த ஏழாவது படையாக மருதமலை முருகன் இன்று பிரசித்தி பெற்ற கோயிலாகும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உண்மைக்கு மாறாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். பிப்ரவரி மாதம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான அருமையினர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ரூபாய் 3.40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அது ஒப்பந்த புள்ளியும் கோரப்பட்டு அடிக்கலும் நாட்டியது. அந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நானும் இருந்தேன். ஆனால் தாங்கள் இப்பொழுது உங்களுடைய நம்மளுடைய முதல்வர் காணொலி காட்சி என்பது எந்த விதத்தில் நியாயம் என்பது எனக்கு தெரியவில்லை. இது உண்மையிலே மாண்புமிகு இதே தெய்வம் அம்மா ஆட்சி தலைமையிலே இந்த நிதி ஒதுக்கப்பட்டது. ஆகையால் ஒரு கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார், மாமியார் உடைத்தால் மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்பது போல் யாரோ உடைத்தாலும் சரி, தயவு செய்து அங்கிருக்கும் மக்களுக்காக நீங்கள் அந்த லிப்ட் வசதியாச்சு செய்து கொடுக்கும்படி மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு விடைபெறுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேள்வி நேரத்தில் குற்றச்சாட்டு வேண்டாம் என்பதால் அடக்கி வாசிக்கின்றோம். நிறைய சொல்லலாம். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி எந்தெந்த பணிகள்லாம் செயல்பாட்டுக்கு வரவில்லையோ, எந்தெந்த பணிகள்லாம் முடிவுறாமல் இருந்ததோ, அவை அனைத்தையும் காணொலி காட்சியிலே முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தலைமைச் செயலத்தில் திறந்து வைத்து விட்டார். நான் கூறியதை உறுப்பினர் உன்னிப்பாக கேட்கவில்லை என்று கருதுகிறேன். அதற்கு மின் தூக்கியை போடுவதற்கு ரோப்கார் வசதி செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதற்கு அடுத்தார் போல் மின் தூக்கிக்கு உண்டான டெண்டர் கோரப்பட்டது. சிங்கிள் டெண்டர் என்பதால் அது உங்கள் ஆட்சியிலேயே ரத்து செய்யப்பட்டு விட்டது. மீண்டும் நாங்கள் அங்கு கள ஆய்வுக்கு முதலமைச்சரின் உத்தரவுப்படி சென்றபோது முழுமையாக கள ஆய்வு செய்து மீண்டும் டெண்டர் கோரப்பட்டது. நீங்கள் ஏற்கனவே ஒதுக்கீட்டிய தொகையை விட 60 லட்சம் ரூபாய் அதிகமாக இருந்தது. அதையும் ஒதுக்கீடு செய்து 3.6 கோடி ரூபாய் செலவில் டெண்டர் கோரப்பட்டு முழுமை பெற்று உடனடியாக ஒரு 10 நாட்களுக்குள் அதற்குண்டான டெக்னிக்கல் சாங்ஷன் வழங்கப்பட்டு பணி உடைய ஒப்பந்தமும் பெறப்பட்டு அடுத்த மாத இறுதிக்குள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த மின் தூக்கியை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவார் என்று மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நந்தகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேலூர் மாவட்டத்தில் என்னுடைய அணைக்கட்டு தொகுதியில் பிரசித்தி பெற்ற பள்ளிகுண்டா ரங்கநாதர் கோயில், வெற்றுவானம் எல்லையம்மன் கோயில், விருஞ்சிபுரம் ரங்கநாதர் விருஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோயில், புகழ்பெற்ற கோல்டன் டெம்பிள் தங்க கோயில் என்னுடைய அணைக்கட்டு தொகுதியில் இருக்கின்றது. 4 புகழ்பெற்ற திருத்தலங்களிலே பள்ளிகுண்டா ரங்கநாதர் கோயிலுக்கு அன்னதானம் வழங்கும் திட்டம் அரசின் பரிசீலனையில் உள்ளதா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அன்னதான திட்டம் என்பது ஏற்கனவே 754 திருக்கோயில்களில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த ஆட்சி வரையில் வெறும் 34 திருக்கோயில்களுக்குத்தான் மைய அரசால் வழங்கப்படுகின்ற ஒன்றிய அரசால் வழங்கப்படுகின்ற போக் என்ற உணவு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பக்தர்களுக்கு இந்த அன்னதானத்தை சிறந்த முறையில் நல்ல முறையில் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் எதிரொலியாக தற்போது 34 திருக்கோயிலுக்கு வழங்கப்பட்டிருந்த போக் என்ற அந்த சான்றிதழ் தற்போது 341 திருக்கோயிலுக்கு ஒன்றிய அரசால் தரக்கட்டுப்பாடு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய உறுப்பினர் கேட்ட அந்த திருக்கோயில்களில் சுமார் 19 லட்சம் தான் பசிலி வருமானம் இருக்கின்றது. இருந்தாலும் அருகாமையிலே இருக்கின்ற அதிக நிதி வருகின்ற திருக்கோயிலிருந்து அந்த திருக்கோயிலுக்கு அன்னதான திட்டத்தை செயல்படுத்துகின்ற சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு அதை பெற்றுத்தருவதற்குண்டான ஏற்பாட்டினை நடத்துவோம். அதே போல் அந்த திருக்கோயில் என்பது 2011ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த ஆண்டு அந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு பணி திருப்பணிகள் மேற்கொள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியை உறுப்பினருக்கு பகிர்ந்து கொள்கிறேன்.